சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ், அப்புறம் கேர்ள்ஸ்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒரு நல்ல மெசேஜ் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். வெரி நைஸ் மூவி, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்ல நல்ல கான்செப்ட், எல்லாருமே பார்க்கணும். ஸோ இது வந்து பெண்கள் மட்டும்தான், ஆண்கள் மட்டும்தான் அதை பார்க்கணும் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஃபேமிலியை எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம் தான் இது. இது 18+ கண்டென்ட் டயலாக் அந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டாம். இது வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் எப்படி போய் ஒரு இடத்துல மாட்டுறீங்க, அங்கே என்னெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் நீங்கள் பண்ண முடியும், என்னெல்லாம் நடக்கும் அதை வச்சு, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கிறத காட்டியிருந்தாங்க. அவ்வளோ பேடாக நம்ம முகம் சுளிக்கிற மாதிரி அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. எஸ்பெஷலி செகண்ட் சாங் ஒன்று இருந்துச்சு படத்தில், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ விஷுவலாகவும் ஒரு பேலஸில் எடுத்திருந்தாங்க, அந்த அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. விஷுவலாக ஆக்டர்ஸ்க்குலாம் இது ஃபர்ஸ்ட் மூவின்றாங்களே, எப்படி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல, ஆக்சுவலி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஆக்டர் ஹீரோ ஹீரோயின் தவிர எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வெரி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ எடுத்து ரொம்ப அழகான அழகாக பண்ண படம் எடுத்துருக்குறாங்க. கம்பேர் பண்ணுறதுலாம் எதுவும் இல்லை, லைக் இந்த படத்துக்கு நம்ம இந்த படம் மாதிரியே போய் பார்த்தோம் நல்லாயிருக்கும். லைக் எந்த படத்தோடய கம்பேர் பண்ண தேவையில்லன்னு நான் சொல்லுவேன். நான் அரியவன் பார்த்தேன், நல்லா சில சீன்ஸ்லாம் பயங்கர கூஸ் பம்ப்ஸ்லாம் இருந்தது. டீசென்ட் வாட்சபிள் ஃபிலிம், ஃபீமேல்ஸ் போய் பார்க்கலாம் படத்தை, ரொம்ப சூப்பராக இருந்தது. விமன் பேஸ்ட் எல்லாருமே பார்க்கலாம், கண்டிப்பாக விமன்ஸ் எல்லாருமே பார்க்கணும், ஏன்னா இது விமன் சென்ட்ரிக் தான், அதனால கண்டிப்பாக. என் படம் நல்லா இருக்கு, லைக் இந்த ஜென்ரேஷன் கேர்ள்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஹாய், கருத்து வந்து ஒரு எப்பயும் ஒரு படம் பார்க்கும் போது இருக்கணும்ல, சோ அதனால நல்லா இருந்தது. மூவி உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ், அண்ட் இப்ப இருக்கிற ஒரு யூனோ கரண்ட் சினாரியோ வச்சு ஒரு மூவி எடுத்துட்டு அதுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க எண்ட்ல. சோ உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல ஒரு மோட்டோட எடுத்த ஒரு படமா இருக்கு. மூவி ரொம்ப நல்லா இருந்தது. படத்தோட பேருக்கு ஏத்த மாதிரி அரியவனா அவன் வந்து ஹீரோ திகழ்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, ஆக்சுவலி ஹீரோக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஐ திங்க் இஸ் கோனா மார்க் ஹிஸ் பிளேஸ் இன் த இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராகியா இருந்துச்சு, பட் ஓவரால் மூவி வாஸ் லைக் டீசன்ட்டா தான் இருந்துச்சு. பொண்ணுங்க வந்து திருப்பி பேசுறது, லைக் அவங்க வந்து அவங்களோட ரைட்ஸ்க்காக திருப்பி பேசணும்ன்ற விஷயம் நல்லா சொல்லியிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு.